வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பெரியர் புராணம். சேக்கிழாரின் படைப்பான பெரிய புராணத்தை பெரியர் புராணம் என்று தவறாக கூறிவிட்டதாக கருத வேண்டாம். பெரிய அல்லது சிறிய என்ற சொற்கள் ஒன்றுக்கொன்று எதிர் சொற்கள். அளவில் மிக பிரம்மாண்டமாக இருப்பதை பெரிய என்றும் அளவில் மிக நுண்ணியதை சிறிய என்றும் அழைக்கின்றோம். 63 நாயன்மார்களை பற்றிய உண்மை செய்திகளை வரலாற்று சான்றுகளுடன் விரித்து பிரம்மாண்டமாக கூறியதால் இது பெரிய புராணம் என்று சிலர் விளக்கம் கூறுகிறார்கள். இது ஒரு தவறான புரிதல். சேக்கிழார் தான் படைத்த படைப்பிற்கு பெரிய புராணம் என்று பெயரிடவில்லை, திருத்தொண்டர் புராணம் என்றுதான் பெயரிட்டார். பிற்காலத்தில் வந்தவர்கள் அதை பெரியர் புராணம் என்று மாற்றினார்கள். காலப்போக்கில் பெரியர் என்ற சொல்லில் ஈறு கெட்டு, அதாவது அதன் கடைசி எழுத்தான இர் என்ற எழுத்து மறைந்து பெரிய புராணம் என்று மருவிவிட்டது. பின்னர் அதுவே வழக்கத்திலும் வந்து நிலைத்துவிட்டது. சேக்கிழார் படைத்த 63 நாயன்மார்களின் சரித்திர வரலாற்று விரிவு நூல் பெரிய புராணம் அல்ல, பெரியர் புராணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தற்போது நமக்குள்ள சிக்கல் என்னவென்றால், பெரியர் என்பவர் யார்? இதற்கான விடையை திருவள்ளுவர் கூறுகிறார். திருக்குறளின் 3 அதிகாரமான நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் 6 குறள் யார் பெரியர் என்று விளக்குகிறது. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாகாதார் என்ற குறளின் மூலம் பெரியர் யார், சிறியர் யார் என்று வள்ளுவர் தெளிவாக கூறியிருக்கிறார். பெரியர் என்பவர்கள் செய்வதற்கு அரிய செயல்களை பெரிய செயல்களை செய்பவர்கள். அவ்வாறு அரிய அல்லது பெரிய செயல்களை செய்ய இயலாதவர்கள் சிறியர் என்கின்றார். செய்வதற்கு அரிய அல்லது பெரிய செயல்கள் என்றால் அது எது? இந்த கேள்விக்கான விடையை திருக்குறள் உரை ஆசிரியர் பரிமேலழகர் சிறப்பாக விளக்குகிறார். செயற்கரிய செயல்கள் என்பது நம்முடைய மனத்தை பொறி புலன்கள் வழி செலுத்தாமல் சித்தத்தின்படி இயல்பில் அல்லது உணர்வில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் செயற்கரிய செயல்களாகும். இது தவிர எண் வகை யோக உறுப்புக்களான யமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் போன்றவைகளை முறைப்படி செய்து சமாதி என்ற உயர்நிலையை அடையும் தகுதியை உடையவர்கள்தான் பெரியர் என்ற பெயருக்கு தகுதியானவர்கள். இதற்கு மாறாக மனம் செலுத்தும் பாதையில் பொறி புலன்களை அலைபாய விட்டு உலகியல் பற்றுக்கொண்டு உணர்வில் வாழாமல் அறிவு வயப்பட்ட வாழ்க்கையை வாழும் நபர்கள் சிறியர். இவர்களால் மிக உயரிய அட்டாங்க யோகத்தில் கூறப்பட்ட 8 வகை நிலைகளை அடைய இயலாது. வேறு வார்த்தைகளில் சுருக்கமாகச் சொன்னால், எவர் ஒருவர் அறத்தின் வழியில் தர்மத்தின் வழியில் இருந்து சிறிதும் விலகாமல் கொள்கை பிடிப்புடன் தன் உண்மை இயல்பில் வாழ்கின்றாரோ அவரை பெரியர், அவ்வாறு இயலாதவர்கள் சிறியர் என்று கூறலாம். சேக்கிழார் படைத்த 63 நாயன்மார்கள் வரலாறான திருத்தொண்டர் புராணத்தில் வருகின்ற 63 பேரும் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள். எனவே இவர்கள் அனைவரும் பெரியர்கள். எனவேதான் இது பெரியர் புராணம் என்று கூறப்பட்டது. பெரியர் புராணத்தில் கூறப்பட்ட அனைத்து நாயன்மார்களிடத்திலும் காணப்படுகின்ற ஒரு பொது பண்பு ஈசன்பால் அன்பு. இத்தகைய சிறப்பு மிக்க 63 நாயன்மார்களின் சரித்திரத்தை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள்.
அவர்களின் கொள்கை உறுதியை குழந்தைகளுக்கு சுட்டி காட்டுங்கள். சிவன் ஆலயங்களுக்கு சென்றால் 63 நாயன்மார்களின் சன்னதிக்கு அழைத்துச் சென்று அவர்களை அறிமுகப்படுத்துங்கள். உண்மையை புரிந்து கொள்ளும் வயதும் பக்குவமும் வரும்போது அவர்களின் ஆர்வம் தானாக அதிகரிக்கும். மேலும் அறத்தின் வழியில் வாழ்ந்தால்தான் ஆண்டவனின் அருளும் காட்சியும் எளிதாக கிடைக்கும் என்று புரிந்து கொள்வார்கள். இத்தகைய புரிதல்கள் உள்ள குழந்தைகள் இளைஞர்களாக உருவெடுக்கும் போது அறத்திற்கு புறம்பான பாதையில் ஒருபோதும் பயணிக்க மாட்டார்கள். சமூக குற்றங்கள் நிகழாது. உலகியல் வாழ்க்கையில் வெற்றி பெற விஞ்ஞானம் என்ற வாகனத்தை வாங்கி கொடுங்கள், தவறில்லை. ஆனால் அந்த வாகனம் அறம் என்ற ஒரு ஓடுதளத்தில்தான் ஓட வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், ஒன்று கல்வி அல்லது அறிவு அல்லது பொருள் அல்லது புகழ் வளர்ச்சிதான் முக்கியம் என்று கூறி அதன் பின்னே பயணிக்கின்றோம், அல்லது புராண இதிகாசங்களில் கூறப்பட்ட கருத்துக்களையும் தோத்திர சாத்திர நூல்களில் கூறப்பட்ட கருத்துக்களே முக்கியம் என்று கூறி அதன் பின்னே பயணிக்கின்றோம். இரண்டுமே தவறு என்கின்றேன். அறிவில்லாத உணர்வும் உணர்வில்லாத அறிவும் ஒருபோதும் உயர்வை தராது என்று புரிந்து கொள்ளுங்கள். எங்கே அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும், எந்த எல்லை வரை அனுமதிக்கலாம் என்ற தெளிவு மட்டுமே இங்கு தேவைப்படுகிறது. இத்தகைய தெளிந்த புரிதலுடன் உங்களின் இயல்பு உணர்வுக்கு மதிப்பளித்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைதான் முழுமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ இந்த பெரியர் புராணம் ஒரு சிறந்த கருவி அல்லது கருவூலம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.